தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கீழே க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரேஷியோவில் வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷனில் 1080 அந்த இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம் ரேட் வந்து 13 FPS வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனில் போயிட்டு இப்போ உங்களோட வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அதர்ஸ் அதர் அப்படின்றக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சேனல் ரீமேப் RGB அப்படின்னு செகண்டாக இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் பி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பி அந்த ஆப்ஷனை கிளிக் பி அப்படின்றதில் ஜி அப்படின்ற இந்த இது வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இந்த இதில் வந்து அது மட்டும்தான் பண்ண போகிறோம். அடுத்து இது கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி அப்படியே கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபில்லாக கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்கை கலர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. அடுத்தது அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. இதில் சப்ட்ராக் அப்படின்ற இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. அடுத்து அந்த ரெக்டாங்கிள் 1 அப்படின்றதுல அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். காப்பி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டாகவே வந்துடும். காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்றக்கும் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். கேஷியன் பிளர் நீங்கள் ஜிஏ அப்படின்னு போட்டால் கூட வந்துடும். கேஷியன் பிளர் அப்படின்றத ஃபஸ்ட்டாக வந்துடும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த கேஷியன் பிளர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 0.250 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகெயின் கீழே உள்ள எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள சர்ச் பார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் டைப் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். எக்ஸ்போஸ் அண்டு கமா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இஎக்ஸ்னு போட்டாலே அது ஃபஸ்ட்டாக வந்துடும். எக்ஸ்போஸ் அண்டு கமா அப்படின்ற அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போஸ் அண்டு கமா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஸில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். மைனஸில் பார்த்திங்க அப்படின்னா 0.30 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து கமா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 0.950 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கரெக்டாக. அதுக்கடுத்து அப்சர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் மைனஸில் பார்த்தீங்கன்னா 0.05 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அடுத்து கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண இந்த ரவுண்ட் ரெக்டாங்கிள் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணியிருப்பீங்க. செலக்ட் பண்ணி இந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபில்லாக கொண்டு வந்துட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் கான்ட்ராஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓவர்லே அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே உள்ள ப்ளஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணி அதே மாதிரி அதே ஷேப்பை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்வோ ட்ராக் பண்ணி மறுபடியும் ஸ்க்ரீன் ஃபில்லாக கொண்டு வந்துட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் லைட் அண்ட் அப்படின்ற சாரி கான்ட்ராஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லே அப்படின்றத மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. கரெக்டாக 60 அந்த வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். அடுத்ததான் இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் லேயர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிப்பை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட் எண்டு வரை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். உங்களோட கிளிப் எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அது வரை ட்ராக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஸ்டார்டிங் டு எண்டு வரை அந்த 3 ரெக்டாங்கிளுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் டு எண்டு வரை வந்துடும். இப்போ நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டுறேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கான ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்எம்எல் ஃபைலும் கொடுத்துருக்கேன். பேக் வந்துட்டு இங்கே ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இங்கே HDR ப்ரௌன் எஃபெக்ட் பை தமிழ் டேக் அப்படின்றத இதில் வந்து ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன். எக்ஸ்எம்எல் ஃபைலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணி கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ண பாருங்கள், அந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோட ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ற சைடில் வந்து ஆர்வம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனில்
ஃப்ரேம் ரேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனில் உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிட்டு கோட் அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து ஃபுல் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டாயி முடிச்ச பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும், கொடுத்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட தமிழ் அண்ட் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.